மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அழகான திருத்தலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு திருத்தலம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரணியூர் இந்த இரணியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பேர் வந்து ஆட்கொண்டநாதர் இந்த ஸ்தலம் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டபைரவ ஸ்தலத்தில் இந்த ஸ்தலம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சொல்லப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய தேவி ரொம்ப விசேஷமானவள் இந்த தேவி இந்த தேவியினுடைய பெயர் வந்து சிவபுரன் தேவி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு பேர் இங்கே என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா ஒரு வருடத்துல இப்போ வருது பாருங்க மாசி மகம் இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில் அதே மாதிரி மகா ரொம்ப விசேஷம் திருவாதிரை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அதுவும் இங்கே ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கு இது ஏன் ஆட்கொண்டநாதர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் இங்கே சுவாமி ஸோ இவர் ஆட்கொண்டநாதர்னு இவருக்கு ஏன் பேர் அண்ட் இந்த ஊருக்கு ஏன் இரணியூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகலாதனுக்காக நரசிம்மர் வந்து பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இல்லையா ஸோ அந்த ஹிரணியனை வதம் பண்ணுறார் நரசிம்மர் இரணியனை வதம் பண்ணதுக்கப்புறம் தனக்கு அந்த பாபம் தீருவதற்காக நரசிம்மர் சுவாமி இங்கே சிவபெருமான்கிட்ட தபஸ் பண்ணுறார் சிவபெருமான் அவரினுடைய தோஷத்தை நீக்கியதுனால் இந்த ஊருக்கு இரணியூர் அப்படிங்கிற பேர் வந்தது பெருமாளுக்காக நரசிம்மருக்காக சிவன் காட்சி கொடுத்ததுக்காக ஆட்கொண்டநாதர் அப்படிங்கிற பேரும் வந்தது இங்கே அம்பாள் வந்து இரண்டு கரத்தோட மட்டும்தான் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மருக்கு வந்து எவ்வளோ உக்ரம் இருந்ததோ அந்த உக்ரம் வந்து இந்த அம்பாளுக்கும் இருந்தது அதனால அம்பாள் சன்னதிக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த தூண்ல வந்து அவளினுடைய அந்த வேகத்தினுடைய அந்த அக்னி டீ பொறி அப்படின்னு சொல்லுவாங்களே அது ஒன்பது துகில்களாக அந்த தூணில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அம்பாளுக்கு வந்து இரண்டு கரங்கள் தான் இருந்தது நரசிம்மர் மகாவிஷ்ணு வந்து அம்பாளுக்கு வந்து தமையன் தானே அவருக்கு அண்ணா தானே அண்ணாவும் தங்கையும் ரொம்ப உக்ரத்தில் இருந்தது இந்த தங்கையினுடைய உக்ரம் குறைந்து அந்த துகள் அந்த தீ பொறி வந்து அந்த எதிர்த்த தூணில் போய் ஒன்பது துகள்களாக இருக்குது நம்ம அந்த கோவிலுக்கு போகும்பொழுது அதை பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ரொம்பவுமே விசேஷமான விநாயகர் இந்த விநாயகர் வந்து வெற்றியை தரக்கூடிய விநாயகராக கருதப்படுகிறார் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்க வந்து அவங்களுடைய கல்வி கேள்விகளில் அவங்க நினைச்சபடி அவங்க வரணும் வாழ்க்கையில் அப்படின்னா இந்த விநாயகருக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறாங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரணியூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த ஆலயம் வந்து இருக்குது இது நகரத்தாரால் பராமரிக்கப்படக்கூடிய ஒரு ஆலயம் இப்போ நகரத்தார் ஆலயங்கள் அப்படின்னு சொல்லியே சில ஆலயங்கள் எல்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த நகரத்தார் ஆலயங்கள் இருக்குது இந்த ஆலயம் குறிப்பாக சொல்லப்படுகிறது இந்த ஆட்கொண்டநாதர் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இந்த அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் தான் இந்த பைரவர் சன்னதி வந்து இருக்குது இந்த பைரவருக்கு வந்து வருடத்தில் ஒரு முறை உற்சவம் நடக்கிறது இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த பைரவருக்கு வந்து சம்பக சூர சஷ்டி விழா அப்படின்னு ஒரு விழா வந்து இங்கே நடத்துறாங்க இந்த பைரவர் வந்து கோரப்பற்களுடன் கொஞ்சம் பார்க்கறதுக்கே ரொம்ப உக்ரமாகத்தான் அவர் இருப்பார் இவருக்கு வந்து வடமாலை சாற்றி புனுகு சாற்றி இவருக்கு வந்து ஜவ்வாதெல்லாம் சாற்றி அவங்க பிரார்த்தனை க வந்து நிறைவேற்றுறாங்க ஸோ தொழில் வந்து ரொம்ப முடக்கமாக இருக்குது இல்லை நிறைய எதிரிகளோட தொல்லை இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு அவங்க பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் எல்லை தெய்வங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கும் அந்த அந்த இடங்கள்லாம் நம்ம போனாலே வைரவன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வைரவன்பட்டியில் அந்த பைரவரே அவ்வளோ அழகாக இருப்பார் அதுவும் சிவன் ஆலயம்தான் ரொம்ப பெரிய கோவில் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து அந்த காரைக்குடி சைட் போகும்பொழுது வைரவன்பட்டியை மறக்காமல் பாருங்கள் ஏன்னா அந்த கோவிலினுடைய அமைப்பே அவ்வளோ அழகாக இருக்கும் அழகான ஒரு குளம் அந்த குளத்துக்கு போல் ரொம்ப அமைதி நம்ம வந்து கூட்டமே இல்லாத சமயத்தில் போனால் கோவிலை வந்து நல்லா ரசிக்கலாம் ஏன்னா விழா காலங்களில் எல்லாம் கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த வைரவன்பட்டி மாதிரி தான் இந்த இரணியூர்லேயும் இதுவும் நகரத்தாரோடைய கோவில் தான் இந்த ஆலயமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பராமரிச்சிட்டு வராங்க இந்த சம்பக சூர சஷ்டி விழாவும் பைரவருக்காக நடத்தப்படுகிறது அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவரும் ரொம்ப விசேஷம் குருவின் அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடையாது இல்லையா ஸோ படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தொழில் அபிவிருத்தி இது எல்லாமே வந்து இங்க நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பைரவருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சிவனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இங்க இருக்கக்கூடிய முருகன் ரொம்ப விசேஷமானவர் இங்க முருகப்பெருமான் வந்து மயில் வாகனத்தில் நம்ம காட்சி தர்றது ரொம்பவும் விசேஷமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் முருகனோட சேர்ந்த வள்ளி தேவானையுமே மயில் வாகனத்தில் நம்ம பார்க்கலாம் அதுவும் ரொம்ப விசேஷம் இங்கே இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இறைவன் வந்து கோபுரமும் இறைவனாக கருதப்படுகிறது இங்கே வந்து ஆட்கொண்டநாதர் சிவபெருமான் சுயம்பாக இருக்கார் இல்லையா இந்த சன்னதி வந்து சாத்திடுவாங்க பகல் நேரத்தில் சாத்திடுவாங்க ராத்திரத்தில் சா அப்படி சாத்தும் பொழுது நம்ம அந்த கோபுரத்தை வந்து நம்ம தரிசனம் செய்யலாம் ஏன்னா கோபுரத்தில் தெய்வம் அந்த இறைவன் வந்து கோபுரத்தில் வாசம் செய்வதாக இங்கே ஒரு ஐதீகம் அதனால் இந்த ஆலயம் வந்து க்ளோஸ் மத்தியானத்தில் மூடிட்டா அப்படின்னா கூட நம்ம வந்து விமானத்தை வந்து தரிசனம் செய்யலாம் விமானத்தில் ஈசன் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்திற்கு வந்து உண்டு இங்கே நம்ம வந்து அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்லாம் வந்து ரொம்ப ப பிரசித்தி இங்கே சஷ்டியர்த பூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அறுபது வயசு நிரம்பிய தம்பதியினர் அவங்க அறுபதாம் கல்யாணத்தை இந்த ஆலயத்தில் வந்து பண்ணுவாங்க இந்த ஆட்கொண்ட நாதரில் அதே மாதிரி எண்பது முடிந்த பிறகும் இந்த ஆலயத்தில் வந்து செய்கிறது வழக்கமாக வைத்திருக்கிறாங்க இந்த இரணியூர் அப்படிங்கிற இடம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஆட்கொண்டநாதர் ஆலயத்தில் விருட்சமாக என்ன இருக்குதுன்னு வில்வ வில்வமரம் இந்த வில்வ மரம் தான் நீங்கள் இருக்கக்கூடிய விருட்சம் ஸோ எங்கே போனாலுமே எந்த ஆலயத்திற்கு போனாலுமே விமானம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் தீர்த்தம் விமானம் அங்கே இருக்கக்கூடிய விருட்சம் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் இது மூன்றுமே தெய்வத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தெய்வம் போய் வாசம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த விமானம் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய விரக்ஷம் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய குளத்தினுடைய தீர்த்தம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மூன்றுமே இந்த ஆலயத்தில் வந்து பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்குது ஸோ இரணியூரில் இருக்கக்கூடிய இந்த ஆட்கொண்டநாதர் ஆலயம் இது வந்து அஷ்டபைரவ ஆலயங்களில் ஒன்று நகரத்தாரால் இது வந்து பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ஆலயம் அவசியம் நம்ம வந்து இந்த சைடு சிவகங்கை மாவட்டம் போகும்பொழுது இந்த ஆலயத்திற்கு சென்று பைரவரை வணங்கி இங்கே இருக்கக்கூடிய அம்பாளையம் வணங்கி முருகன் வள்ளி தேவானையை வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சமும் ஐயமே கிடையாது என்ன நேர்களே இன்றைய ஆலய தரிசனத்தில் நம்ம பார்த்தது வந்து இரணியூரில் இருக்கக்கூடிய ஆட்கொண்டநாதர் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக நம்ம ஒரு முறை சென்று அங்கே வணங்கினால் எல்லா எந்த பாபங்களும் தீரும் நம்ம என்ன வேண்டுதல் அதுவும் நிறைவேறும் மீண்டும் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்